ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலம் பிளேஸ் விலாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து அது ஈஸியாக கருணக்கிழங்கு புளிக்கிழம்பு தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்டைலில் புளிக்கிழம்பு பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம கருணக்கிழங்கு புளிக்கிழம்புல மண்சட்டியில் அது முந்தின நாள் வச்சு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இன்றைக்கி நைட்டு தான் பண்ணுறேன் மறுநாளுக்காக. இப்போ நம்ம ஈஸியாக இந்த குழம்பு எப்படி போகலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா, ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போ அது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நாம் வெந்தயம் சேர்த்துடலாம். நம்ம வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயத்தை பூண்டை வந்து தட்டி சேர்க்க போகிறோம். 15 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு இருக்கும். அதை நல்லா தட்டி சேர்க்கணும் உரலில். இதை அரைச்சி சேர்த்து அது பேஸ்ட் ஆயிரும். நம்ம வெங்காயத்தை அப்படியே சேர்த்தாலும் அது இருக்காது. இப்படி தட்டி சேர்க்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர்ஸ் நல்லா குழம்புல இறங்கும். நம்ம அரைச்சி சேர்க்கும்போதும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் சாப்பிடும்போது புளிக்குழம்புல வாயில் சாப்பிடும்போது கடிப்படாது. இப்படி நம்ம தட்டி சேர்க்கும்போது அது ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் இப்படி தட்டி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா பச்சை வாட போய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நான் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். நான் புளி வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். 1 எலுமிச்சை பழத்துக்கு அளவுக்கு வந்து நான் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளியை வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி பழத்தை கொட்டிக்கோங்க. நம்ம புளிக்குழம்பு நல்லா புளிப்பு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே 1 எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து அது கூட 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த கரைச்சலாம் நாம் வந்து தக்காளி வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து வதக்கிறத விட இதே போல் கரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரைசல்லாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இதோட பச்சை வாடை நல்லா போய் நல்லா கொதி வரணும். நம்ம புளி மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாடைலாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அப்போ குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கிரேவி மாதிரி ஆயிட்டு, இப்போ புளியோட பச்சை வாசனை இல்லாமல் போயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சதானே கருணக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம். வேக வச்சு நம்ம இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சதானே கருணக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் கருணக்கிழங்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த கருணக்கிழங்கு வந்து அந்த புளி அந்த இதுலேயும் இந்த ஃப்ளேவர்ஸ்லேயும் நல்லா இன்னும் கொஞ்சம் ஊறி வெந்து வரணும். இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணீர் சேர்த்தேன். கருணக்கிழம்பு குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, நல்லா கிரேவி மாதிரி வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குழம்புலாம் வதனதுக்கப்புறமா நம்ம உப்பு சரி பார்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை தழை மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான கருணக்கிழங்கு குழம்பு வந்து தயாராகிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.